ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பாடி பெயின், அதாவது உடல் வலி இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக மெடிக்கல் ஷாப் போயிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன், பெயின் கில்லர் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கை கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பெயின் கில்லர் வாங்கி போடுறாங்க. ஸோ அந்த பெயின் கில்லரால் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு இயற்கையான ஒரு பெயின் கில்லரை பற்றி தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடல் வலி தாங்க முடியவில்லையா, இதை குடிச்சிங்க அப்படின்னா உடல் வலி பறந்து போயிடும். அது என்ன? உடல் வலி என்பது அனைவருக்கும் பொதுவானது தான். குறிப்பாக அதிக வேலைப்பாடு உள்ளவர்கள், நிம்மதியான உறக்கம் இல்லாதவர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள், குடும்பத் தலைவர்கள் என எல்லாரையும் இது வாட்டி வதைக்கிறது. இந்த உடல் வலியிலிருந்து தப்பிக்க ஒரு சில பொருட்களை சாப்பிடுவதும் ஒரு சில வழிமுறைகளை கையாள்வதும் இந்த உடல் வலியிலிருந்து தப்பிக்க முடியும். உடல் வலி அதிகமாக இருப்பவர்கள் மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் செர்ரி ஜூஸை பருகலாம். இது சதைகளில் உண்டாகும் வலியை குறைக்கிறது. இது ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் உடற்பயிற்சி செய்து உடல் வலியால் அவதிப்படுபவர்களுக்கும் மிகச் சிறந்தது. மற்றொரு சுவையான ஜூஸ் என்னவென்றால் ப்ளூபெர்ரி ஜூஸ் தான். பல ஆய்வுகளில் ப்ளூபெர்ரி ஸ்மூதியானது உடற்பயிற்சிக்கு முன்னால் குடிப்பதால் சதைகள் சேதமடைவதை தடுக்கலாம் என கூறுகின்றனர். இது மன அழுத்தத்தையும் குறைக்கின்றது. சிவப்பு மிளகாய் விதைகளில் கேப்சைசின் என்ற சத்து உள்ளது. இது தசைகளை வலிமைப்படுத்துவதும் தன்மை கொண்டது. மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். மிளகாயை மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு இரண்டாக முழுவதுமாக இல்லாமல் பொடியாக்காமல் அரைத்து உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டால் உடல் வலிக்கு நிவாரணம் கிடைக்கும். தொடர்ச்சியாக உடல் வலி இருப்பவர்கள் விட்டமின் டி குறைபாடு இருக்கும். விட்டமின் டி திரவ கேப்சூல் மாத்திரைகள் மற்றும் பல வடிவங்களில் கிடைக்கிறது. ஸோ விட்டமின் டி பார்த்தீங்கன்னா இப்போ சாஷெட் ஃபார்மில் வந்துச்சு, சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸில் வந்துச்சு, டேப்லெட் ஃபார்ம்லேயும் வந்துச்சு. ஸோ நீங்கள் அதையும் வாங்கி சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால கூட இந்த பாடி பெயின் வரலாம். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விட்டமின் டி டேப்லெட்டோ கேப்சூல்ஸோ உங்களுக்கு வந்து சேவ் பண்ணும். உணவு வடிவில் தேவை என்றால் மீன், முட்டை போன்றவற்றை சாப்பிடலாம். விட்டமின் டி உங்களுக்கு வந்து உணவு மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மீன் முட்டை வந்து அதிகமாக சாப்பிடலாம். சூரிய ஒளியில் தினமும் சிறிது நேரம் நிற்பதாலும் விட்டமின் டி சத்தினை பெறலாம். ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க அண்டு வெயிலே மூட்டை தூக்குறாங்க, ஸோ அவங்களுக்குலாம் அந்த விட்டமின் டி தொல்லையே இருக்காது. ஸோ இந்த தொல்லை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்க லேடிஸ்க்கு, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு, ஸோ ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து விட்டமின் டி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மெக்னீசியம் மனித உடலுக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்தாகும். இது தசைகள் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. இது வாழைப்பழம், பாதாம், ப்ரௌன் அரிசி ஆகியவற்றில் நிறைந்துள்ளது. ஐஸ் ஒத்தடம் அல்லது சூடான நீரில் ஒத்தடம் தருவதனால் உடல் வலியிலிருந்து உடனடியாக விடுபடலாம். இது மிகவும் எளிமையான மற்றும் விரைவான வழியும் கூட. உடல் வலியிலிருந்து விடுபட நல்ல உறக்கம் தேவை. அதிகமான வேலைப்பளு, ஓய்வின்மை ஆகியவைகளும் உடல் வலிக்கு காரணமாக இருக்கும். எனவே போதுமான நேரம் தூங்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து உங்கள் உடம்பு வலியிலிருந்து உங்களை பாதுகாக்க வழிகளும் அதற்கான சிறந்த மருத்துவங்களும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் எளிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.